முயன்றால் முடியாதில்லை இல்லாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் என்ற எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிகாம் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரினா டாப் ஃபைவ்ல ஒரு ஃபைவ் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரினா ஜாப்புக்கெல்லாம் போகணும்னா சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா இந்த வீடியோவில் உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிகாம் எடுக்கலாமா, எடுத்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நிறைய பேத்துக்கு, இல்லை பிகாம் படிச்சுட்டே வந்து பார்த்தா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாமா, எந்த மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம், இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ரெலவெண்டாகவே ஜாப் இருக்குமா, அப்படி இல்லைன்னா நமக்கு ஜென்ரலாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிகாம், பிகாம்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பிகாம் பொறுத்தவரை பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அக்கௌண்டிங் ரெலவெண்டாக, ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக, இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இப்போ பிகாம் முடித்தவங்களுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிறா மோஸ்ட்லி எந்த ஜாப்புமே பிகாம் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும் அப்படிங்க மாதிரியான ரூல்லாம் இல்லை உங்களுக்கு. ஒரு சில ஜாப் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ்டான ஜாப் வந்து பார்த்தா முக்கியமாக இந்த டிஎன்பிசி ஜாப்பில் பிகாம் படித்தவங்க, பிபிஏ முடித்தவங்க, இந்த மாதிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிறோம் பிகாம் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் எம்காமோ இல்லை எம்பிஏவோ சூஸ் பண்ணுங்க, அப்புறம் இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எம்காமை விட வந்து பார்த்தா எம்பிஏ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய பேங்கிங் ரிலவெண்ட்டான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்யு கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியிலே வந்து பார்த்தா சிஜிஎல்ஏ நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் இது மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எம்காம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா டீச்சிங் ரிலவெண்ட்டான ஜாப்க்கு வந்து போகலாம், அதாவது காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்க்கு போகலாம். இல்லை எம்காம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எம்காம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதி காலேஜ் லெவலில் வந்து நீங்கள் ப்ரொஃபஸராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பிகாம் முடித்தவங்களுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே இல்லை உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் ஒன்று எம்காமோ இல்லை எம்பிஏவோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டாப்பிக்லாம் உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்படி நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எம்பிஏ பொறுத்தவரையும் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் இருக்க ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துகிட்டா எம்பிஏ ஃபினான்ஸ் இருக்குது உங்களுக்கு, எம்பிஏ ஹச்ஆர், எம்பிஏ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது உங்களுக்கு. எம்காம் பொறுத்தவரையும் இந்த ஸ்ட்ரீம் தான் சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு பேஸில் செட் எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்கன்னா எம்காமில் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிதாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதலாம். அதனால் ஸ்ட்ரீம் பேஸில் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பிகாம் எம்காம் பொறுத்தவரை நம்மளால் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் முடித்தாலும் ஈக்குவலான ஜாப்பே கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எம்பிஏ அப்படின்னு எடுத்தால் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் முடித்தவங்களுக்கு அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்போ இப்போ பிகாம் முடிச்சவங்க வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளையே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலரி நல்ல சேலரி தரக்கூடிய ஜாப்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் இந்த சிலபஸ் டாபிக் வைஸாக வந்து பார்த்தா நீங்கள் பிகாமில் படித்ததுக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. புதுசாக வந்து நீங்கள் நிறைய டாபிக் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுக்கும் வந்து பார்த்தா பிகாமில் இந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், இந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இருக்கிறதுலேயே டாப் லெவல் எக்ஸாம், அதாவது இந்தியாவிலே ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். அதாவது யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, மெடிக்கல் முடிச்சவங்க இது மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சியில் வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 24 சர்வீஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கோ அது பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. இந்தோட டாப்பிக்கும் அதாவது யூபிஎஸ்சியோட சிலபஸ்க்கும் நம்ம பிகாமோட சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய டாபிக் எந்த விதமான சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரியான டாபிக் தான் இருக்கும். முக்கியமாக இந்த ஹிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான டாபிக், பொலிட்டி ரிலவெண்ட்டான டாபிக், ஜென்ரல் சயின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக், டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாபிக் இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முக்கியமாக இந்த மெமரி பேஸ்ட் கொஸ்டின்லாம் ஈஸியாக நான் ஆன்சர் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லாம் நல்லா ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிரிமிலரி இருக்கும், அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும், ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் வந்து பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மெயின் பிளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது பேஸில் கட் ஆஃபில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுறாங்க.
ஸோ நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூபிஎஸ்சி அப்படின்றத குரூப் ஏ ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா குரூப் பி குரூப் சி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிகாம் முடிச்சிக்கலாம், பிபிஏ முடிச்சிக்கலாம், பிசிஏ முடிச்சிக்கலாம், இன்ஜினியரிங் ரிலவெட்டான டிகிரி முடிச்சிக்கலாம், மெடிக்கல் ரிலவெட்டான டிகிரி முடிச்சிக்கலாம். முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது கீழே நிறைய போஸ்டிங் வரும், முக்கியமாக இந்த இன்ஸ்பெக்டருக்கான போஸ்டிங், சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்டிங், இவங்களாம் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. சிபிஐயில் ஐபியில் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம். இது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் இது மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி ஒரு 80% மேலே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த எக்ஸாமோட சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரீசனிங் ரிலவெண்ட்டான டாபிக் வரும், ஆப்டியூட் ரிலவெண்ட்டான டாபிக் வரும், ஜென்ரல் சயின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக் வரும், ஜென்ரல் அவேர்னஸ் ரிலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான டாப்பிக்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், என்னால் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலரியே ஒரு 25,000-30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது லெவல் பேஸில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக ஃபில் பண்ணுவாங்க. இப்போ லெவல் ஹை லெவலாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சாலரி 50,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இந்த எக்ஸாமும் வந்து ஹை சாலரி நீங்கள் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அந்த அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கனால டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், இந்த டிகிரி முடிச்சவங்க தான் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்மே இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தா குட்ஸ் கார்டு, டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்சியல் அப்ரண்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அதாவது அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட், அப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தா ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு மாதிரியான ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில போஸ்டிங்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்டிங்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கிறோ அதை பொறுத்து ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான டாப்பிக்ல இருந்தா கொஸ்டின் வரும். உங்களால் இந்த மாதிரியான டாப்பிக்ல ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்க பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலரி ஒரு 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா நீங்க அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலவெண்ட்டான என்ன எக்ஸாமுக்கு போனாமல் ஹை சாலரி வந்து வாங்கலாம், பிகாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிகாம் முடிச்சவங்க வந்து பேங்கிங் ரிலவெண்ட்டான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏலாம் படிச்சிட்டீங்க, முக்கியமாக எம்பிஏல ஹச்ஆர் அப்படி இல்லைனா இந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் பிகாம் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரையும் கிளரிக்கல் எக்ஸாமும் எழுதலாம், நீங்கள் பிஓ எக்ஸாமும் எழுதலாம். உங்களுக்கு பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா 80% மேலே எலிஜிபிள் என்னவா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ஹை சாலரி வாங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஓ எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிஓனா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. உங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, பிரிமிலரி மெயின் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின், இங்கிலீஷ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து டாப்பிக்கில் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸோட பிஓ அப்போ இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயோட பிஓ இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இந்த எழுதுகிற மாதிரியான பேப்பர் வரும், அதாவது லெட் ரைட்டிங். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுகிற மாதிரியான பேப்பர் வரும். எழுதுறது வந்து பார்த்தா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் பிஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சாலரி ஒரு 35,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. அடுத்தது ப்ரமோஷனில் நீங்கள் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டனுக்குலாம் போய்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெஸ்ட் 5 அடுத்து என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா எல்ஐசியில் கண்டக்ட் பண்ணுற அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, அதாவது ஏஏ
ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா ஜென்ரலுக்கான வேகன்சி, ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் போஸ்டிங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலி 30,000-35,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்ஐசிலே வந்து பார்த்தா ஹையஸ்ட் போஸ்டிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ அப்படின்னு 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ரிமிலரி ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கிறோம் அது பேஸில் கட் ஆஃப் போட்டு உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸ்டார்டிங் சாலி 30,000-35,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலோவன்ஸும் நல்லாயிருக்கும், அடுத்தது ப்ரமோஷனும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எல்ஐசி எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா பிகாம் முடிச்சவங்களுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோஸ்ட்லி எந்த எக்ஸாமே உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. பட் இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டாக ஏதாவது எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆசைப்படுங்க. ஹையர் ஸ்டடீஸில் ஒன்று எம்காம் சூஸ் பண்ணுங்கள், இல்லை எம்பிஏ வந்து சூஸ் பண்ணுங்கள். எம்காம் சூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தா நீங்கள் ப்ரொஃபஸர், டீச்சர் இந்த மாதிரியான லெவலில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். சப்போஸ் நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு போகலாம், இல்லை ஒரு கம்பெனி ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு வந்து போகலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுவும் எம்பிஏல வந்து பார்த்தா மார்க்கெட்டிங், ஹச்ஆர், ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிகாம் படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.